உன்னால் முடியும் தோடா. விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு இயற்றப்பட்டுள்ள அவசர சட்டங்களுக்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்கக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களோடும் நேரடியாக ஆளுநரை சந்தித்து தமிழக அரசினுடைய இந்த சட்ட திருத்தங்களுக்கு அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்த வேண்டும். மன்னார்குடியில் பி ஆர் பாண்டியன் பேட்டி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்புக் குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், மத்திய அரசு விவசாயிகளுக்கு விரோதமான 3 அவசர சட்ட திருத்தங்களை இயற்றி விவசாயிகளை கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் அடகு வைக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசு விவசாயிகளுக்கு விரோதமான 3 அவசர சட்ட திருத்தம் என்கிற பெயரில் விவசாயிகளை கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் அடகு வைக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்து அதனை நியாயப்படுத்தி செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே கடந்த வாரம் நடைபெற்றிருக்கிற தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதே சட்டத்திற்கு இணையான சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிய போது ஏன் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அது குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை, ஏன் எதிர்த்து பேசவில்லை, இன்றைக்கு ஏன் பேசுகிறார் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்து இதுவரையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிலளிக்கவில்லை, அது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும். அதனைத் தொடர்ந்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே 2வது அரசாணையாக தமிழ்நாட்டில் விவசாய நிலங்களை விரிவாக்க திட்டங்களுக்கு கையகப்படுத்துவதற்கு விவசாயிகளிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்று கடந்த காலங்களில் இருந்து வருகிற சட்டத்தை திருத்தம் செய்து இனி விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் கருத்து கேட்பாமல் அரசுக்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு அவசர சட்ட திருத்தத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே இது குறித்தும் எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்கள் விவசாயிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த சட்டங்கள் நீதிமன்றத்தில் 8 வழி சாலை திட்டத்திற்கான வழக்கில் இந்த சட்டத்தினால் அது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் கருத்தறியாமல் அந்த சாலையை அமைக்கக்கூடாது என்று. இந்த நிலையில் இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக பேரழிவு திட்டங்களுக்கு அரசு காவல்துறையை பயன்படுத்தி அந்த நிலங்களை அபகரிக்கலாம் என்று இந்த சட்டம் வழிவகுக்கிறது. எனவே இந்த இரு சட்டங்களும் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்றியதன் அடிப்படையில் பாராளுமன்றத்திற்கு முன்னதாகவே மோடி அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் அந்த விவசாய விரோத சட்டங்களை நிறைவேற்ற சொல்லி அதை ஒரு அங்கு ஒரு ஆய்வு நடத்தியிருப்பதாக தெரிய வருகிறது. நமது சட்டமன்றத்தையே அவர் இன்றைக்கு சோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. எனவே இது குறித்து தமிழக அரசும் எதிர்க்கட்சித் தலைவரும் உண்மை நிலையை விவசாயிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன். இந்த அவசர சட்டங்களுக்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்க கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களோடும் நேரடியாக ஆளுநரை சந்தித்து தமிழக அரசினுடைய இந்த சட்ட திருத்தங்களுக்கு அனுமதிக்க கூடாது என நான் வலியுறுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்.